நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 5 நிமிடம் 6 கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட வந்து தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், இப்போ வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல மருந்து தட்டுப்பாடு இருக்குன்னு அடிக்கடி செய்திகள் வருது, அது உண்மைதானா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் என்னென்ன? இதற்கு முன்னால் எல்லாம் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கோ நாய் கடிக்கோ மருந்து என்பது தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறையின் வரலாற்றில் இருந்ததில்லை. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2286 பாம்பு கடிக்கான மருந்து ASV என்று சொல்லப்படுகிற மருந்தும் நாய்க்கடிக்கான ARV என்று சொல்லப்படுகிற மருந்தும் எல்லா மருத்துவமனைகளிலும் இப்போது இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மருந்து தட்டுப்பாடு இல்லாமல் நிர்வகிப்பதற்குரிய எல்லா பணிகளும் செய்யப்பட்டு ஒரு இடத்துலையும் எந்த மருந்தும் தட்டுப்பாடு இல்லாமல் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா தேர்தலையுமே வந்து லைக் நீட் விலக்கு பெறப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி இருக்கு, ஆனா அதற்கான சூழல் இருக்கிற மாதிரி தெரியல. இதை திமுக அரசு எப்படி எதிர்கொள்ள போகுது? ஒட்டுமொத்தமாக அண்மையில் நடைபெற்று முடிந்த நீட் தேர்வில் நடைபெற்ற அந்த குளறுபடிகள், குழப்பங்கள், முறைகேடுகள் ஒட்டுமொத்த இந்திய அரசியலையே உலுக்கி எடுத்திருக்கிறது. எனவே நீட்டு விலக்கு என்பது தமிழ்நாட்டின் இலக்கு என்பதையும் கடந்து இது ஒட்டுமொத்த இந்தியாவின் இலக்கு என்கின்ற நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மிக விரைவில் இதற்கு தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறோம். குடியரசுத் தலைவருக்கு அந்த அனுப்பியிருக்கக்கூடிய அந்த நீட் மசோதா எந்த நிலையில இருக்கு? திமுக உடைய சட்ட போராட்டம் எந்த அளவுக்கு இருக்கு சார்? திமுகவின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே நீட்டு விலக்கு பெற வேண்டும் என்பதற்காக தான் நீதியரசர் AK ராஜன் தலைமையிலான ஒரு விசாரணை குழு அமைத்து அவர்கள் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் சட்ட மசோதாவை நிறைவேற்றி இந்த சட்ட மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பி ஆளுநர் உடனடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் இருப்பு வைத்திருந்த அந்த காரணத்தினால் மீண்டும் ஒரு முறை அதை அனுப்பி 2 முறையும் வந்ததற்கு பிறகு ஆளுநர் வேறு வழி இல்லாமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார்கள். குடியரசுத் தலைவரை பொறுத்தவரை அங்கிருந்து துறைகளின் வாயிலாக ஒரு 4-5 துறைகளுக்கு இங்கிருந்து விளக்கங்களை கேட்டு அனுப்பினார். ஒரு 4-5 முறை அனுப்பி அந்த சின்ன சின்ன கொரியஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான எல்லா கொரியஸுக்குமே இங்கிருந்து சட்ட ரீதியான பதில்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது உள்துறை அமைச்சகத்தின் வாயிலாக. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகள் எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்துல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. இப்போ புதுசா எதுவும் மருத்துவ கல்லூரிகள் தொடங்கப்பட இருக்கா? அதற்கான திட்டம் இல்ல. அந்த செய்தியே தவறான செய்தி. என்னன்னா, மருத்துவ கல்லூரிகள் 2011 நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர்வர்கள் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சு குறிப்பு என்பது என்னமோ இருக்கு. மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது அவருடைய இலக்கு. எனவே அந்த நேரத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த ASV வாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் வாங்கினது, இடம் ஒதுக்குனது எல்லாமே அந்த காலத்தில் நடந்தது. கடந்து ஒரு 10 ஆண்டு காலம் இவர்கள் அது கிடப்பிலே போட்டுவிட்டு மெது மெதுவாக ஆரம்பித்து வந்தது தான் அந்த 11 கல்லூரிகள். இந்த 11 கல்லூரிகளிலுமே கூட இன்னமும் கூட வேலை முடியாமல் இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் பெரும்பகுதியான நிதி ஆதாரத்தை கொண்டு அந்த கல்லூரிகள்லாம் முடிக்கப்பட்டு ஒவ்வொன்றாக திறந்து வைக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை வரும்னு சொல்றாங்க, ஆனால் வந்த பாடு இல்லை. இப்போ கூட மக்களவையில் வந்து ஒத்துக்கிட்டாங்க, அதாவது காலதாமதம் ஆகுதுன்ற ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு தமிழக அரசு என்ன மாதிரியான அழுத்தம் கொடுத்துருக்காங்க சார்? எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒன்றிய அரசு அறிவித்த போதே இதே காலகட்டத்தில் 7 மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. அந்த மாநிலங்களில் என்ன பண்ணாங்கன்னா, அதற்கான நிதி ஆதாரம் என்பது ஒன்றிய அரசின் நிதி ஆதாரம். தமிழ்நாட்டின் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான நிதி ஆதாரம் என்பது ஜைக்கா, அதாவது ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை இடத்தில் கடன் வாங்கி கட்டுவது. அப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் மற்ற மாநிலங்களில் கட்டப்படுகிற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி ஆதாரத்தை ஒன்றிய அரசே ஒதுக்குகிற போது இங்கே தமிழ்நாட்டுக்கு கட்டவிருக்கிற இதுக்கும் நீங்கள் நிதி தரணும், நாங்கள் ஜப்பானில் கடன் வாங்கி கட்டுறது லேட்டாகும், இங்கே கொடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி அந்த கருத்தை வலியுறுத்தி அப்போ அதை கேட்டு பெற்றிருப்பாரே, ஆனால் இந்நேரம் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இயங்கி இருக்கும். சரி, இப்போ கொஞ்ச நாளில் வந்து பருவமழை காலம் வர இருக்கு. இப்போவே நிறைய இடத்துல கனமழை பெய்யுது, அதே மாதிரி வெள்ளம் வர ஆரம்பிக்குது. இதுக்கு வந்து சுகாதாரத்துறை எந்த அளவுக்கு ஆயத்தமாயிருக்கு? 2012-2017 மட்டும்தான் தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்புகள் என்பது அதிகம், உயிரிழப்புகள் அதிகம். இப்போல்லாம் இந்த கடந்த காலங்களை பார்த்தீங்கன்னா ஒற்றை இலக்க அளவில் தான் இந்த மரணங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் கூட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் அந்த மாதிரியான இருக்கும். இப்போவும் கூட நாம் அந்த டெங்கு பாதிப்பெல்லாம் நீங்கள் இமிடியட்டாக வந்து தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் அரசுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இந்த காய்ச்சல் மாதிரியான பாதிப்புகள் இருப்பவர்கள் வீட்டிலேயே தனியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடாது, அரசு மருத்துவமனைகளுக்கு வர வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை வெளியிட்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்போ டெங்கு போன்ற இந்த மழைக்கால நோய்கள் கட்டுக்குள் இருக்கிறது. இப்போ 20ஆம் தேதி ஒரு கூட்டம் போட போகிறோம், மக்கள் நல்வாழ்வுத்துறையும்
உள்ளாட்சி அமைப்புகள், குறிப்பாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு, ஊரக உள்ளாட்சித்துறை அமைப்பு போன்ற நிர்வாகிகளோடு, மாவட்ட அளவிலான அலுவலர்களோடு கூட்டம் போட்டு ஒவ்வொரு ஆண்டும் பருவமழைக்கு முன்னால் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தான ஒரு மிகப்பெரிய அளவிலான விழிப்புணர்வு மற்றும் அவர்களுடைய கடமை பற்றிய வந்த ஒரு நிகழ்வு 20ஆம் தேதி இதே ஓமந்தூராறு வளாகத்தில் நடத்த இருக்கிறோம். நியூஸ் தமிழோடு இணைந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.